guys, welcome back to my channel Jill's Fab Way. இன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன்ல தான் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சோ இன்னைக்கு நீங்க பார்க்கிறது ஒரு Friday vlog. Friday எல்லாம் நடந்து அப்படிங்கறதா. சோ பெருசா எதுமே இல்ல. மார்னிங் வந்து நாங்க பிரேக்பாஸ்ட் வந்து தோசை சாப்பிட்டோம். தோசை வித் சாம்பார் தான். அண்ட் அது மார்னிங் பிரேக்பாஸ்ட்லாம் முடிச்சாச்சு. முடிச்சிட்டு இவ்வளவு நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா 11:30 ஆயிருக்கு. டைம் வந்து 11:30 ஆயிருக்கு. நம்ம இப்போ லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து நான் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பற்றி சொல்லிடுறேன். இந்த ரெசிபி வந்து என்னோட ஓன் ரெசிபி. ஜஸ்ட் ஒரு நாள் கொஞ்சம் வீட்டில் திங்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தால் இப்போ இருக்கிறத வச்சு என்ன பண்ணலாம். அப்போ பிரியாணி சாப்பிட்றது ரொம்பவே ஆசையாக இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, அப்போ சன்னா பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு நானே ஓனாக பண்ணினேன். பட் உண்மையிலே ஃப்ரான் தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ டேஸ்ட், அவ்வளோ ஆசமாக இருந்து. ஸோ இன்னைக்கு அந்த பிரியாணி தான் பண்ணணும். அதுக்காக நான் இன்னைக்கு சனா வந்து மார்னிங்கே வந்து ஊற போட்டிருக்கேன். நல்லா சோக்காயி சூப்பராக இருக்குது. இதை நம்ம இப்போ குக்கரில் ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி ரைஸ் நல்லா சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். பிரியாணி ரைஸ் எப்போவுமே ஒரு 1/2 to 1 hour நீங்கள் தண்ணியில் நல்லா அலசிட்டு தண்ணியில் அப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு பிரியாணி வந்து ஒன்று ஒட்டாமல் நல்ல லாங் கிரெயினாக கிடைக்கும். ஸோ இது ஒரு டிப்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஃபர்ஸ்ட் நாம் வெங்காயம் உரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் ஆனியன் மட்டும் வச்சு கூட நீங்கள் அந்த பிரியாணி பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி ஒரு ஆனியன் ப்ளஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். டொமேட்டோ எடுத்துருக்கிறேன். டொமேட்டோ உங்களுக்கு வந்து பிடிக்காது, அந்த ஃப்ளேவர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெங்காயம் வச்சு பண்ணால் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நாம் இதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன் இன்றைக்கி 11:30 நம்ம லன்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஹஸ்பண்ட் காலையில் வெளியே போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்து விட்டுட்டு அப்புறமா என் பையனை குளிப்பாட்டிட்டு அவனை வந்து இப்போ தூங்க வச்சுருக்கேன். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ இந்த டைமில் நம்ம லன்ச் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க எழும்பும்போது கரெக்டாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஹஸ்பண்டும் ஆஃப்டர்நூன் வந்துடுவாங்க. ஸோ கரெக்டாக இருக்கும், ரெண்டையும் தூங்கி எழும்புறதுக்கும் அவங்க வர்றதுக்கும் கரெக்டாக அலாம் வச்ச மாதிரி வருவாங்க ரெண்டும், கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ லன்ச் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்டு நம்ம சனா வந்து ரிச் இன் ப்ரோட்டீன், ஹேர்க்கெல்லாம் ரொம்பவே நல்லது. ஹேர் ஃபால் வரவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. சனா வந்து சாதா நம்ம சுண்டல் மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போ அதை வந்து நம்ம பிரியாணிக்கு போட்டோம் அப்படின்னா சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ் வந்து சிலவங்க வெஜிடேரியன்ஸ் இருப்பீங்களா, ஸோ அவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகும். இது கூட நம்ம ஒரு ஆனியன் ரைத்தா வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் அன்னைக்கு இதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா பிரியாணி, ஆனியன் ரைத்தா, அப்பளம், தென் பிக்கிள் வச்சுருந்தோம், லெமன் பிக்கிள் இருந்து. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்து, ஸோ அதை மறுபடியும் ஒருக்க ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ட்ரை. வெங்காயம் வந்து முடிஞ்ச வரை நீங்கள் ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நான் சாதா ஜோடியாக்கில் கட் பண்ணுவேன். இன்றைக்கி பையன் தூங்கிட்டு இருக்கனால நான் வந்து கையில் தான் கட் பண்ணுறேன். எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நாம் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வதங்கிரும், அதையும் தாண்டி டைம் சேவ் ஆகும் அண்ட் நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு எப்போவுமே ரொம்ப தின் ஸ்லைஸாக கட் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அண்ட் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, அது எல்லாத்துக்குமே கூட இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே கிஃப்ட் பற்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் எடிட்டிங் டைம் ஆகுது. குழந்தைய வச்சுட்டு வீடியோவை ஷூட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு நான் சீக்கிரமாக அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன், எப்படியுமே அந்த கிஃப்ட் வந்து கிரிக்கெட் ரிலேட்டடாக தான் இருக்கும் ஐ கேஸ் அப்படின்னு பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தேன். எஸ் கிரிக்கெட் ரிலேட்டட் ஐட்டம் தான். ஆனால் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக இந்த இந்த பொருள் அந்த பொருள் வந்து நாங்கள் வாங்கணும் அப்படின்னு ஃபஸ்ட் எங்களுக்கு அந்த திங்கிங்கே இல்லை. ஜஸ்ட்டு சும்மா போய் ஏதாவது ஒன்று வாங்கலாம். ஏன்னா என்ன அப்படின்னா
கிறிஸ்மஸ் இல்லை அப்படின்னா நியூ இயர் அண்ட் தென் என் ஹஸ்பண்டோட பர்த்டே. இது எல்லாத்துக்குமே சேர்த்து நான் வந்து அந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்தே அமௌண்ட் சேர்த்துட்டே இருப்பேன். ஸோ கிறிஸ்மஸ்க்கு எப்போவுமே அவங்க தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பட் நான் வந்து சேவிங்ஸை அவங்கள்ட்ட கொடுப்பேன். நியூ இயர் கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாமே சேர்ந்து வர்றதுனால நாங்கள் வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம். மோஸ்ட்டாக வேறு எதுவுமே புதுசாக திங்ஸ் அந்த டைம் வாங்க மாட்டோம், ட்ரெஸ்ஸுக்கு தான் செலவு பண்ணுவோம். அண்ட் ஊருக்கு போவோம், அந்த மாதிரிப்பட்ட செலவுகள் இருக்கும். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு தான் நான் அந்த மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த தடவை கேட்டதுக்கு அவங்க வந்து எனக்கு அது வேணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பயங்கர ஷாக்கு, அது வந்து எப்படி அப்படி ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு சொல்லப்போனால் அந்த ஒரு திங்கிங் டக்குன்னு வராது, அஸ் எ கிரிக்கெட் பிளேயராக அந்த திங்கிங் யாருக்கும் இருக்காது. அந்த டக்குன்னு கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அது ஆன்லைனில் தான் ப்ரோசேஸ் பண்ணோம். அண்ட் தென் அந்த திங்ஸ் வந்து எந்த ஷாப்லேயுமே அவைலபிளாக இல்லை. நாங்கள் சென்னையில் கூட கேட்டோம், பெங்களூர்லேயும் நிறைய ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஷாப்ஸில் வந்து கேட்டோம், பட் அங்கேயுமே அவைலபிளாக இல்லை. ஸோ இங்கே ஒரு ஷாப்பில் கேட்டு இவங்க வந்து ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டோம் திருநெல்வேலியிலேருந்து. ஸோ அவங்களும் அது முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஆன்லைனில் தான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணோம், பட் ரொம்பவே சூப்பராக இருக்குது, நாங்கள் நினச்சதை விட நல்லாயிருக்கு. கிட்டத்தட்ட 1 மந்த் முடிஞ்சு அந்த திங்ஸ் வாங்கி இவங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் கிட்ட ஆகிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. எந்த ஒரு குறை சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அந்த திங்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் அதை எங்கேயுமே பார்த்தது கிடையாது, என் ஹஸ்பண்டுமே எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ஜஸ்ட் அஸ் அ கிரிக்கெட்டராக அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போதெல்லாம் அது தெரிய வரும்ல இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு, அப்படி அங்கே ஆசைப்பட்டு வாங்கினது தான் அந்த பொருள். அண்ட் நிறைய பேர் எங்கள் வீட்டில் வந்து அதை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சரி, கோச் ஹஸ்பண்டோட கோச்சோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த பொருளை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, இப்படி ஒன்று நம்ம வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அதுக்காக ஒரு 3 ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கிறேன், இது கூட ஒரு 2 ஸ்பூன் கீ எடுத்துருக்கிறேன். கீ வந்து நான் இன்றைக்கி ஸ்டோர் பாட் கீ தான் எடுத்துருக்கிறேன், வீட்டில் பண்ண கீ காலியாகிட்டு. ஸோ வீட்டில் பண்ண கீனா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது கூட கரம் மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிடலாம். 1 துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த பாட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தூத்துக்குடியில் ஒரு வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் அங்கே வாங்கினது. 60 ரூபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுதான் நான் கரம் மசாலா ஐட்டம் ஸ்டோர் பண்ணக்கூடிய பாட். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். சீக்கிரமாக வதங்குறதுக்கு தேவையான உப்பு இதில் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி இதில் பொடி உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து சனா வந்து நாம் வேக வச்சிடலாம். சனா வேக வைக்கிறதுக்கு நான் உப்பு எதுவுமே ஆட் பண்ணல, குக்கரில் வச்சு 5 விசில் வச்சு எடுத்துடலாம். 5-6 விசில் நாம் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா பார்த்திங்கன்னா இதெல்லாம் வீட்டில் பண்ண மசாலா. ஸோ ரொம்ப காரமாக இருக்கும் இந்த சில்லி பவுடர். நான் வந்து காரம் எங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன்னா நல்லா பெரிய ஸ்பூன், அதில் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து தனியாத்தூள். தனியாவுமே வீட்டில் பண்ணது அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஸோ இதுவுமே நான் வந்து 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா 1 ஸ்பூன் ஃபுல்லுமே போட்டுருங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள். ஜீரகத்தூள் வந்து நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அப்போ பெரிய ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எல்லாமே வீட்டிலே பண்ண மசாலா தான். ஸோ அவ்வளோ வாசனையாக இருக்கும், பிரியாணியுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நாம் வந்து நான் வந்து 4 வெங்காயம் எடுத்துருந்தேன், 4 பெரிய வெங்காயம் எடுத்துருந்தேன். அதை வந்து நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி நம்ம வந்து நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவு, வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய மசாலா தான் நாம் வந்து இதில் எடுத்துருக்கிறது. மிளகாய்த்தூள், அப்புறம் தனியாத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், இவ்வளோ தான் நான் எடுத்துருக்கிறேன். மசாலா நல்லா அந்த பச்சை வாசனை போட்டு போனதுக்கப்புறமா நாம் வந்து இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தக்காளி ஆட் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜுக்கு இதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணுறேன்.
தக்காளி வந்து ரெண்டு தக்காளி நல்ல தீன் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா தக்காளி வந்து நல்லா அது கூட மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு மசாலா பிடிச்ச மாதிரி இருந்து அடியில் வந்து பீஞ்ச மாதிரி இருந்து அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நீங்கள் வந்து இதை ஒரு மூடி போட்டு தக்காளி வந்து நல்லா குழையிற அளவுக்கு நீங்கள் வந்து வேக வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா சூப்பரான ஒரு மசாலா கிடைக்கும். வந்து இதில் மசாலா வேகிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். அது கூட நாம் வந்து தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போது நம்ம சன்னா வேக வைக்கும் போதும் உப்பு எதுவுமே ஆட் பண்ணல தான். ஸோ இப்போ வந்து தேவையான உப்பு நான் வந்து கல் உப்பு தான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நாம் இதில் ஜஸ்ட் ஒரு வதக்கு வதக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு நாம் வந்து நல்லா வத்தது வரை விட்டுறணும். மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ நம்மளோட மசாலா சூப்பராக தயாராகிட்டு இருக்கு. இது தயாராகிட்டு இருக்க டைமில் நமக்கு வந்து சன்னாவும் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடும். அப்போ நமக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே நம்ம வந்து வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து சன்னா வந்து குக்கரில் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ எடுத்த திங்ஸ் எல்லாம் அங்கங்கே வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சனும் அங்கங்கே நீட்டாயிரும். ஸோ எடுத்த பாத்திரங்களை உடனே உடனே கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா அதுவுமே சைட் பை சைடு ஒதுங்கிட்டே இருக்கும். இப்போ மசாலா நல்லா எண்ணெய் பிரிய ஸ்டார்ட் ஆகிட்டு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம சன்னாவும் நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்தாச்சு. ஸோ இப்போ நாம் சன்னா ஒன்று எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி எண்ணெய் இப்போ பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நாம் வந்து சன்னா ஆட் பண்ணலாம். பட் நான் வந்து என் ஸ்டைலில் எப்படி பண்ணேன் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நல்லா ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி தென் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. புதினா எனக்கு இன்றைக்கி கிடைக்கல. ஸோ நான் வந்து கொத்தமல்லி தான் நிறைய ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்படி ஆட் பண்ணி நம்ம அந்த ஆயில்லையே இந்த இலைகளை நம்ம வதக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். இது வந்து நம்ம சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். ஆனால் என்ன, நம்ம இதில் வந்து சிக்கன் மட்டனுக்கு பதில் நம்ம வந்து சன்னா ஆட் பண்ணோம். அவ்வளோதான் இதோட வித்தியாசம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கம்பைன் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கோம்ல சன்னா, இதை அந்த ஓட்ரோடி நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி இதையும் நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது அந்த மசாலா கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் லைட்டாக ஒரு வாட்டர் தன்மை இருக்கும், சாரி லைட்டாக வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நாம் வந்து இப்படி நல்லா செட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போது மூடி போட்டு நாம் வந்து ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மசாலாவில் சன்னா வந்து நல்லா கோட் ஆகி சூப்பராக வந்து கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து ஒரு வீடியோவில் நிறைய ரெசிபிஸ் வந்து கவர் பண்ண முடியலை. ஏன்னா வீடியோவோட லென்த் வந்து ரொம்ப பெருசாகிரும், எடிட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் வந்து ஏதாவது இப்படி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் இருந்தால் அந்த பிளாக் கூட கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க மறக்காதுங்க. ஸோ இப்போ பிரியாணி வந்து சன்னா வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. அது ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படி விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து பிரியாணி ரைஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், சன்னா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா நாம் வந்து ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு ரைஸ், பாஸ்மதி ரைஸ் வந்து தண்ணியில் நல்லா சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ 1 கப்புக்கு நம்ம வந்து 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணுவோம், அதுதான் நம்மளோட ரேஷியோ. நான் வந்து இன்றைக்கி சோக் பண்ண வாட்டரை ஃபஸ்ட் இதில் ஆட் பண்ணிடுறேன். நான் இன்றைக்கி 1/2 கப் அரிசி எடுத்துருந்தேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய தண்ணியை ஃபர்ஸ்ட் நாம் வந்து ஆட் பண்ணிடலாம். நம்மளோட ரேஷியோ வந்து 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப் தண்ணி பிரியாணி ரைஸ்க்கு. அது வந்து சில டைமில் வந்து ரைஸ் பொறுத்து வேரி ஆகும். ஸோ நான் வந்து இன்றைக்கி 1/2 கப் ரைஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு கணக்காக்கி நான் வந்து இன்றைக்கி வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வாட்டர் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஜஸ்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சீசனிங் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நாம் வந்து ரைஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் விட்டுடலாம். இப்போ நல்லா இது கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். கைஸ், இந்த ரெசிபி வந்து டிஃப்ரெண்ட் ரெசிபி, என்னோடய ஓன் ரெசிபி.
உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஐ லவ் டு ஷேர் வித் யூ. அண்ட் இது வந்து வெஜிடேரியன்ஸ் யாராவது உங்கள் வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட்டாக வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனா பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அண்ட் இது கூட நம்ம வந்து அப்பளம் பிக்கிள் அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் நல்லாயிருக்கும். இதுக்கு கூட நமக்கு வந்து கிரேவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஏன் அப்படின்னா இதே வந்து நல்லா மசாலாவாக தான் இருக்கும். இந்த ரைஸ் நான் இந்த ரைஸ் வந்து வெந்து வரும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், மசாலாவாக தான் இருக்கும். ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா இதில் வந்து கறி எதுவும் தேவையில்லை. இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னா ஆனியன் ரைத்தா, ஆனியன் ரைத்தா ப்ளஸ் அப்பளம் பிக்கிள். வெஜிடேரியன்ஸ் யாராவது வராங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் வெஜிடேரியன்ஸுக்கு கூட இதை வந்து சர்வ் பண்ணும்போது நீங்கள் வேணால் கூட எக் வச்சுக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். பட் இந்த சனாவே வந்து நமக்கு நல்லா ஃபில்லிங்காக தான் ஃபீல் ஆகும். இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக இது வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா கொதிச்சாச்சு, இந்த மாதிரி பபிள் வர அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நாம் வந்து சீசனிங் செக் பண்ணிவிட்டு ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஒரு 1 hour வாட்டரில் நல்லா சோக் பண்ணி எடுத்துருக்கிறேன். நம்ம வாட்டரில் சோக் பண்ணி ஆட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒத்தையாக ரைஸ் கிடைக்கும். அண்ட் அதையும் தாண்டி நமக்கு வந்து நல்ல லாங் கிரெயினாக நமக்கு ரைஸ் வந்து கிடைக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். ரைஸ் ஆட் பண்ணி நல்லா எல்லா இடமும் ரைஸ் வந்து வர மாதிரி நல்லா கம்பைன் பண்ணி விட்டுருங்க. சீசனிங் இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கணும். எப்போவுமே சீசனிங் செக் பண்ணும்போது அந்த வாட்டரில் வந்து சால்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ரைஸ் வெந்து வரும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதுதான் ஒரு சின்ன டிப்ஸ். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ரைஸ் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில், சாரி ரைஸ் ஆட் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு 5 minutes விட்டுருங்க. அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் ஒரு 5 minutes நமக்கு பிரியாணி சூப்பராக தயாராகிடும். ஸோ காய்ஸ், நம்மளோட பிரியாணி சூப்பராக தயாராகிட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ரைத்தா தென் அப்பளமும் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். பிக்கிள் வந்து ஸ்டோர் பாட் பிக்கிள் இருக்குது, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர காற்று அண்ட் பயங்கர வெயில், ஸோ அதான் இந்த காஸ்டியூம். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்கிட்டால் டக்குன்னு குழந்தை தூங்க வச்சுட்டு இந்த ரெசிபி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ முடிஞ்சு இப்போ ஹஸ்பண்டும் வந்துடுவாங்க. ஸோ லஞ்ச் வந்து சுட சுட சர்வ் பண்ணால் சூப்பராக தயாராகிடும். குழந்தை இப்போ தூங்கி எழும்பிடுவான், ஜஸ்ட் அவன் இப்போவுமே நெளிஞ்சு நெளிஞ்சு தான் படுத்திருக்கான். ஸோ அவனும் இப்போ எழும்பிடுவான். ஸோ எல்லாமே கரெக்டாக செட் ஆகிட்டு கைஸ், இது வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து வெளியே நல்ல காற்று அப்படின்னு சொன்னேன்ல, அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் காட்டினேன். பார்த்தீங்கன்னா இந்த கர்டன்ஸ் வந்து நான் இந்த சோஃபாவில் பின்னாடி லாக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது காற்றுல அப்படியே பறந்து வந்திருக்கு. அவ்வளோதான், பிரியாணி தயாராகிட்டுருக்கு. குழந்தை இப்போ இளம்பிடுவான், ஹஸ்பண்ட் இப்போ வந்துடுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரியாணி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் ஸ்லோவாக பேசுகிறேன் அப்படியா, அவன் தூங்கிட்டு இருக்கிறதுனால தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீட்டில் எல்லாரும் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ சூப்பர் பிரியாணி. இது வந்து எதுக்கு நான் மறுபடியும் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, என்னென்னா என் ஹஸ்பண்ட் வந்து இது சனா இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது பிரியாணியில் நான் வந்து பண்ணினதுனால அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களையும் நல்லா டேஸ்ட்டு பார்த்து சாப்பிடக்கூடிய ஒரு ஆள். ஸோ அவங்களுக்கே இது பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லா பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் மெயினாக நான் வந்து இந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணது. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், பிரியாணி தயாரானதுக்கப்புறமா பிரியாணி சர்வ் பண்ணும்போது பார்க்கலாம். பாய். நம்மளோட பிரியாணி சூப்பராக தயாராகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதான் இன்னைக்கு லஞ்சுக்கு நாங்கள் சுட சுட சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம அடியிலேருந்து 1 cup அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது, லைட்டாக அப்படியே அடியிலேருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணணும். ரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல நீளமாக லாங் கிரெயினாக வந்திருக்கும். இப்போ பாருங்கள், நான் கிட்ட காட்டுறேன். ரைஸ் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டியே இருக்காது, நல்லா சூப்பராக தயாராகிட்டு. இதுக்கு சர்விங் ப்ரொசீஜர்னு எதுவும் கிடையாது. நம்ம இதில் வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு கீல நட்ஸ் ரோஸ்ட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ரொம்ப பிளெயினாக தான் பண்ணுவேன். இதிலே நமக்கு வந்து சன்னாலாம் இருக்கனால நட்ஸும் சன்னாவும் வந்து காம்பினேஷன் நல்லா இருக்காது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி சூப்பராக தயாராகிட்டு இன்னைக்கு இந்த ப்ளாக் இதோடய முடிச்சுக்கலாம். ஏன்னா நைட்டுக்கு நான் ஸ்பெஷலாக எதுவும் பண்ண போகிறது இல்லை, இதே ரைஸ் தான். ஸோ அவ்வளோதான், இந்த ப்ளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அப்படியே மறக்காம ஒரு குட்டி லைக் கொடுத்துருங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பை டாட்டா. டாட்டா சொல்லுங்க. டாட்டா. அங்க பாத்து சொல்லுங்க. டாட்டா. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.